வெல்கம் டு ஷீல் ஐடியாஸ் இன்றைக்கி வீடியோவில் இப்போ வந்து ஏற்கனவே வந்து ஆடிப்பட்டத்தில் வந்து நம்ம விதைச்சிருப்போம் நிறைய அறுவடையும் கூட எடுத்திருப்போம் இப்போ என்னுடைய தோட்டத்தில் வந்து இந்த ஆடிப்பட்டம் வந்து எனக்கு பெரிய அளவுக்கு ஈல்டு கிடைக்கல ஏன்னால் வந்து மண் வந்து ரொம்ப ரொம்ப பழைய மண்ணாகிடுச்சி என்னை ஏற்கனவே நான் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் அதே மண்ணை தான் உரம் மாத்திரம் போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜு கவரில் வச்சுருக்கிறதுனால மாத்திரத்தை சிரமம் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு உரம் கொடுத்து இது பண்ணேன் ஆனால் இப்போ வந்து ரொம்ப சத்து இல்லாமல் மாறி செடிகளோட வளர்ச்சி வந்து போதுமானதால நீங்கள் பார்த்தாலே தெரியும் சின்ன சின்ன வெண்டை வந்து சின்னதாக இருக்கும்போதே வந்து முத்த ஆரம்பிச்சிருச்சு அது வந்து சத்து குறைவுனால இப்போ வந்து முட்டைக்கோசெல்லாம் ரொம்ப நாளாகவே எனக்கு இன்னும் வந்து சரியாக நான் வந்து பூ வச்சு வரலாம் ரொம்ப குட்டியாக தான் இருக்குது ஏன்னா மற்றபடி வந்து ஸ்டார்டிங் டைமில் வந்து முட்டைக்கோஸ் வந்து ஒரு ஃப்ரிட்ஜு கவர்லேயே ஒரு எட்டு முட்டைக்கோஸ் வச்சுருப்பேன் ஆரம்பத்திலேருந்து என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு வளர்ச்சி இருந்தது ஆனால் இப்போ எல்லாமே ரொம்ப சின்னதாக வளருது இந்த வீடியோ எதுக்கு உங்களுக்கு போடுறேன் அப்படின்னா எனக்கு நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது எனக்கு மாண்டில் கேட்குறீங்க சின்னதிலே வந்து வெண்டைக்காய் வந்து முத்தி போயிடுது இந்த மாதிரி தக்காளி சிறுசாக இருக்குது அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து சத்துக்கு வந்து குறைவு தான் இது வந்து எப்படி நம்ம ஈஸியாக ரொம்ப செலவு இல்லாமல் நம்ம சரி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து என்னுடைய இந்த ஃப்ரிட்ஜ் கவரில் வந்து நான் ஃபுல்லாக ஒரு பெரிய பக்கெட்டில் ஒரு ரெண்டு பக்கெட் அளவுக்கு வேப்பம் இலைகளை வந்து போட்டிருக்கேன் பெரிய பக்கெட் நம்ம நல்லா பெரிய அளவில் உள்ள பக்கெட் தான் நிறைய இரு நல்லா அழுத்தி நிறையவே வந்து போட்டு விட்டுருக்கேன் காது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் நிறைய இருக்கணும் ஏன்னா வந்து இலைகள் வந்து மட்கி வந்து உங்களுக்கு உரமாகும் ரொம்ப சூப்பரான ஒரு விளைச்சல் வந்து இதில் வந்து கிடைக்கும் அதனால் வந்து உங்களுக்கு என்ன இலைகள் கிடைக்குதோ அந்த இலையை கூட நீங்கள் பயன்படுத்தலாம் நான் வந்து ஒரு இதில் வந்து வேப்ப இலை போட்டிருக்கேன் இன்னொன்றுல மாமரத்தோட இலை அது வந்து நல்லா காஞ்சிருக்குது ஈஸியாக வந்து மட்கி வந்து நமக்கு உரம் ஆகிடும் அதனால் நீங்கள் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி உரங்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து இப்போ நான் எதுக்கு ரெடி பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஜனவரியிலேருந்து அதாவது தைப்பட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தை மாதத்துலேருந்து வந்து நான் விதைக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் அதனால் இப்போமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலு ஃப்ரிட்ஜ் கவரில் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இப்போ உங்கள் வீட்லேயும் கூட மண் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து புதுசாக மாற்ற முடியலை அப்படிங்கிறவங்க ஓரளவுக்கு நம்ம இந்த இலைகளை வைத்தே இந்த செடிகளோட தேவைகளை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் நிறைய போட்டிங்க அப்படின்னா மட்கி உங்களுக்கு ரொம்பவே குறைஞ்சிரும் அப்புறம் வந்து நம்ம ஒரே தொட்டியில் வந்து செடி வைக்கிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணும்போது தண்ணி விடும்பொழுதெல்லாம் கொஞ்சம் மண் வந்து வெளியே போயிட்டே இருக்கும் மண்ணோட அளவும் வந்து குறையும் அதனால் மண்ணும் வந்து நீங்கள் எப்பப்போ வந்து கிடைக்கும் பொழுதும் மேலே போட்டுக்கிறது வந்து செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும் ஏன்னா செடியிலோட வேர் முழுவதும் நல்ல பற்றி இருக்கிறதுக்கு மண் தேவைப்படும் ஏன்னா நம்ம ஒரு தொட்டிலேயோ இதில் வளர்க்குறதுனால மண்ணும் போதுமான அளவு உரம் கொடுத்தா மாத்திரம்தான் நல்ல ஒரு வளர்ச்சி வந்து எடுக்க முடியும் அதனால் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி உரங்களை வந்து பயன்படுத்தி உங்களுடைய தோட்டத்தை வந்து செழிப்பான ஒரு தோட்டமாக மாற்றலாம் இப்போவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய சீசனுக்கு சூப்பரான ஒரு நல்ல அறுவடை எடுக்கலாம் இந்த முறை வந்து ஃபுல்லாக அந்த சீசன் ஃபுல்லாகவே ரொம்ப பெரிய அறுவடை எல்லாம் இல்லை ரொம்ப செடிகளும் குறைவாக தான் இருந்தது அப்படிங்கிறதுனால வளர்ச்சியும் ரொம்ப குறைவு அப்புறம் பூச்சி விரட்டியும் அதிகமாக வந்து நான் தெளிக்கலை நான் அப்பப்போ மழை வந்துட்டு போனதுனால அதுவும் தெளிக்க முடியாமல் அதிகமாக பூச்சி தொந்தரவும் இருந்தது அதனால் இனி வரக்கூடிய சீசனில் சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்போமே வந்து உரமெல்லாம் போட்டு கொஞ்சம் மண்ணை வந்து வளப்படுத்துகிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்பப்போ கிடைக்கிற இலைகளை நம்ம சேர்த்து இது பண்ணலாம் இதை வந்து எரித்து சாம்பலாக கூட பயன்படுத்தலாம் அது வந்து அதுவும் நல்லா தான் அது உடனடியாக உங்களுக்கு சத்தாக மாறும் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் மண் போட்டு மூடி வைக்கலாம் அது வந்து ஈஸியாக இந்த இலைகள் மட்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போ வந்து ஒரு தொட்டியில் இலைகள் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நிறையவே மண் போட்டு அப்படியே மூடி விட்டிங்கன்னாலும் உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுடைய தோட்டத்தை ரொம்ப ஈஸியாகவே வந்து நீங்கள் அந்த மண்ணை வந்து மறுபடியும் வந்து உயிர் கொடுக்கலாம் அடுத்த ஒரு விளைச்சலும் சூப்பராக வந்து நம்ம எடுக்கலாம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தோட்டத்தினே கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஓவர்ஸ்